ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. அதாவது என்னென்னா, அல்டிமேட் மல்டி டூலை எம்டிகேல ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த எரர் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ்ஆர் நோ கேட்குது, நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டூலை. இதில் பார்த்தீங்கன்னா எம்டிகே மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுது. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் டூல் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், சம்திங் ஆன்டிவைரஸ் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஆன்டிவைரஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா டிசபிள் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்படி டிசபிள் பண்ணியும் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தா, த கோட் எக்ஸ்டென்ஸ் த கேன் நாட் த ப்ரொசீஸ் பிகாஸ் த விசி ரன் டைம் 140 அப்படின்னு காமிக்குது. ஸோ டாட் டிஎல் வாஸ் நாட் பவுண்ட், ரீஇன்ஸ்டால் த ப்ரோக்ராம் மேபி ஃபிக்ஸுது ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னன்னா திருப்பி நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், மேபி சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இது வந்து சொல்லுது. ஸோ ஆனால் அப்படி பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகாது. நீங்கள் எத்தனை வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் இதே எரர் தான் வரும். ஸோ இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா என்ன எரர் அதில் வந்து காமிக்குதோ அந்த எரர் அப்படியே டைப் பண்ணிக்க. என்ன காமிக்குது? விசின்னு காமிக்குது, ஓகேவா? விசி ரன் டைம் 140.dll அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ண எதுவுமே பண்ணல, அதில் என்ன எரர் காமிக்குதோ அதை அப்படியே போட்டு பக்கத்தில் டவுன்லோட் மட்டும் நான் போட்டேன். போட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருது, www.dlfiles.com. இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎல் ஃபைலெல்லாம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. காமனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எரர் வருது பார்த்தீங்களா, அந்த டிஎல் ஃபைல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்குது, டவுன்லோட்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மேலே ஓடும், உங்களுக்கு தெரியுதா 1 2 3 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஜீரோன்னு வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா விசி ரன் டைம் 140 ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே போல் ஓப்பன் கொடுத்துலாம் ஷோ இந்த ஃபோல்டர் அப்படின்னு. ஸோ ஷோ இந்த ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல காமிக்கும். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அன்ஜிப் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா அன்ஜிப் பண்ணிட்டேன். சிட் ஆப் அன்ஜிப் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதை டபுள் டேப் பண்ணி அதை ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை இது காப்பி பண்ணுறோம் அப்படின்னா எதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் அடிச்சது? அல்டிமேட் மல்டி டூலை எம்டிகே ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எரர் அடிச்சது. ஸோ இதை காப்பி பண்ணி அந்த டூல்குள்ளே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வச்சிடணும். ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும், இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலை ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷோ லொக்கேஷன் இருக்கும், அதாவது ஃபைல் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓப்பன் த ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூலோட ஃபைல் லொக்கேஷனுக்கு போகும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் காப்பி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், அந்த வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீஃப்ரெஷும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, எஸ் ஆர் நோ கேட்குது, நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பேஜ் வந்து லோட் ஆகுது பார்க்கலாம். லோடிங். ஆனால் இதெல்லாம் முன்னாடி என்னன்னா நீங்கள் ஆன்டிவைரஸ் டிசபிளில் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஆன்டிவைரஸ் சம்டைம்ஸ் எனபிள் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் டிசபிளில் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகாத பட்சத்தில் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அல்டிமேட் மல்டி டூல் 455 லேட்டஸ்ட் விஷயனே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. இது இந்த டூலுக்கு தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த டூலில் இது மாதிரி எரர் அடித்தாலும் அந்த டிஎல் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஓஎஸ் போடுறீங்கன்னா அந்த சிஸ்டமில் சில ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை கரெக்டாக வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்ஸிங் எரர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும் கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனதா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.